वेलकम टू हरा टेलर्स लॉकडाउन क्लासेस फॉर स्टूडेंट पगुदिल इन्नैक्कु नम्म पाक्कपोरदु सारी फॉल्स दा नार्मला वंदु पाथींगन्ना ओरु सारी फॉल्स तैक्कणुम्ना नम्म एल्लारुम् एन्न नेनैप्पोम्ना सारी कलरल पोय एडुत्तुट्टु वंदुट्टु अदु स्टिच पण्णि अप्படியே मिशिनल स्टिच पण्णि कोडुत्तुडलाम् अप्படி नेनैप्पोम् अदु अवलो सिंपलान वर्क किडयादु इदलियुम् नरैय निलिवु सुलिवुगळ्लाम् इरुक्कु अदला एन्न अप்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல வர எல்லா வீடியோஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே இப்போ நீங்க வந்து இன்னைக்கு சாரி ஃபால்ஸ் கத்துக்க போறீங்க இல்லையா இப்போ இந்த சாரி ஃபால்ஸ் ஸ்டிட்ச் பண்ணனும்னு சொல்றோம் இல்லையா அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ சொல்லுங்க சாரி கலர்லயே வந்து ஃபால்ஸ் எடுக்கணும் மேல வந்து பெர்மனன்ட் ஹெம்மிங் பண்ணனும் கீழ வந்து மிஷின்ல ஸ்டிட்ச் பண்ணனும் அது தவிர்த்து வேற எதுவும் தெரியாது ஓகே இப்போ இத பத்தி நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க சரியா இப்போ வந்து ஒரு சாரி நீங்க எடுக்கறீங்க அப்படினா இந்த ஃபால்ஸ் துணி இந்த ஃபால்ஸ் துணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட மெட்டீரியலோட தன்மை பெரும்பாலும் இந்த சாரி ஃபால்ஸ்க்கு வந்து இந்த காட்டன் லைனிங் இருக்கு பாத்தீங்களா அதை விடவும் கொஞ்சம் மட்டமான துணியில தான் வந்து உங்களுக்கு இது தயார் பண்றாங்க இது மாதிரி ஃபால்ஸ் வாங்கி நம்ம ஸ்டிட்ச் பண்ணோம்னா இந்த சாரி உழைக்கிற அளவு கூட இந்த ஃபால்ஸ் உழைக்காது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டிட்ச் பண்ற இடத்தை தவிர்த்து அதாவது கீழ் பகுதியில் மிஷினில் தைக்கிறீங்க மேல் பகுதியில் ஹெமிங் பண்றீங்க இல்லையா அதுக்கு நடுவில் இருந்த பகுதியில் இது வந்து கிழிஞ்சு வந்துடும் இப்போ இது ஒரு இப்போ இது வந்து ஒரு 20 வாட்டி நீங்க துவைக்கிறீங்கன்னு வெச்சுக்கோங்க சாரி நல்லா இருக்கும் ஃபால்ஸ் போய்டும் ஆனா இத பத்தி நம்ம யாருமே டக்குன்னு யோசிக்க மாட்டோம் கடைக்கு போனோம்னா நம்ம சாரி கலர்ல ஃபால்ஸ் இருக்கா நீங்க இப்போ எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் சாரி கலர்ல ஃபால்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் சாரி ஃபால்ஸோட விலை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க 12 ரூபாய் 15 ரூபாய் அதுக்கு மேல உங்களுக்கு தெரியாது இல்லையா அதுக்கு மேலேயும் ஃபால்ஸ் இருக்கு ஓகேங்களா ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா 50 ரூபாய் 80 ரூபாய் வரைக்கும் இருக்கு ஏன் இவ்வளோ ரேட் தெரியுமா தெரியும் அதுக்கான மெட்டீரியல் ஓகேங்களா இப்போ வந்து பட்டு சாரிக்கும் ஃபால்ஸ் வைப்பாங்க ஓகேங்களா ஆர்கண்டி கிளாத்லேருந்து எந்த ஒரு இது வந்து சாரி முக்கியமாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சாரி ஃபால்ஸ் எதுக்காக வைக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அதை பற்றி எதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லுங்க சாரி ஃபால்ஸ் எதுக்காக புடவைக்கு அடியில் நம்ம வைக்கிறோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க தெரியாது தெரியாதா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாரி ஃபால்ஸ் எதுக்காக சாரிக்கு அடியில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சாரிகள் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மெலீஸாக இருக்கும் அப்போ அது நடக்கும்பொழுது நமக்கு பறக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்டாக தெரியும் இப்போ இன்ஸ்கர்ட் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள சாரிக்குள்ளே கட்டுற இன்ஸ்கர்ட்டு வாங்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிலருக்கு வந்து தொப்பு அதிகமாக இருந்தாலோ சீட் அதிகமாக இருந்தாலோ என்ன ஆகும் அப்படின்னா பாவாடை நீங்கள் ஹைட்லாம் கரெக்டாக பார்த்து வாங்கினாலும் இந்த தொப்பையும் சீட்டும் அதிகமாக இருக்கும்போது அது கொஞ்சம் லென்த் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும் கொஞ்சம் தூக்கிக்கும் தொப்பு இருக்கிறதுனாலையும் ஹிப் இருக்கிறதுனாலையும் அப்போ உங்களுக்கு அந்த கால்கள் தெரியும் நம்ம எல்லாம் தொங்க தொங்க தானே புடவை கட்டுவாங்க அப்போ கால்கள் தெரியும் அப்போ வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்க சாரியில் வந்து கால்கள் தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கரெக்டாக கீழே வைக்கிற அந்த ஃபால்ஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்த மறைக்கும் அது ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொசுவனம் கீழே வந்து நடக்கும்பொழுது கீழே இருக்க இந்த மண் தும்பு தூசு இதெல்லாம் அந்த கரெக்டாக அந்த கொசுவனம் வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்து படியும் அது மாதிரி படியும்பொழுது நம்ம வாஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ அந்த இடத்த மட்டும் போட்டு போட்டு பண்ணோன்னு வச்சுக்கோங்க சீக்கிரம் தேய்மானம் அடையும் சாரியோட இது அப்போது சப்போர்ட்டுக்காக இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த ஃபால்ஸ் வைக்கிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ மெலிசான கிளாத்லாம் வருது பார்த்தீங்களா அதுக்காகவும் உள்ளே ஃபால்ஸ் வச்சா கொஞ்சம் திக்காக தெரியும் அந்த கலர் வந்து கொஞ்சம் திக்காக தெரியும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நெட் சாரிலாம் வருது இப்போ வந்து ஃபால்ஸ் வந்து வெறும் காட்டனில் மட்டும் கிடையாது ஓகேங்களா இப்போ நெட் சாரிலாம் இப்போ நம்ம நெட்டு நம்ம நார்மலாக சுடிதார் ஆகட்டும் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு நெட்டு தைக்கிறோம் பார்த்தீங்களா அதே மாதிரி சாரீஸ்லாம் வருது எம்ப்ராய்டரிலாம் போட்டு நெட்டு சாரீஸ்லாம் வருது அது மாதிரி சாரீஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டின் ஃபால்ஸ்ன்னு தனியாக விற்கிறாங்க அது எப்படி இருக்குன்னா நெட்டுக்கு உள்ளே அதை வச்சோடனே வெளிப்பக்கம் பார்க்கும்போது ஷைனிங்காக தெரியும் பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த லுக் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வந்து சாட்டின் லைனிங் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அது எப்படி ஷைனிங்காக இருக்குது அதே மாதிரி ஒரு பக்கம் ஷைனிங்காகவும் ஒரு பக்கம் நார்மலாகவும் இருக்கும் அந்த ஷைனிங் பக்கம் வெளியே தர்ற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அந்த ஃபால்ஸ் ஓகேவா இதுக்காக தான் நம்ம ஃபால்ஸ் மெயினாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஆனால் ஒரு புடவை வந்து ஒரு 2000 3000 இல்லை 5000 கொடுத்து கூட நம்ம புடவை வாங்குகிறோம் அதுக்கான ஃபால்ஸுக்கான ஒரு 50 ரூபா கொடுத்து ஏன் அதை சரியாக வாங்க மாட்டேன்றோம் அதை நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாது வேறு ஆக்சுவலாக வந்து இதுதான் இருக்குது நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க தெரியாது வேறு நம்ம கடையில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஷாப்பில் என்ன இருக்கோ
அதுதான் வாங்குவாங்க. எங்கேயோ ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, விலை அதிகமானாலும் பரவாயில்ல, 10 ரூபா அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல மெட்டீரியலை ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதுக்கான மெட்டீரியல் எங்கே கிடைக்குன்னா, ஒரு சில கலைகளில் தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து விலை அதிகமாக இருக்கிறத வாங்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகாது. நான் இப்போ எப்படி த்ரெட்டுக்கு சொன்னேன், த்ரெட்டு வந்து மூவ் ஆகிற கடைகளில் போய் வாங்குங்க, இல்லைன்னா த்ரெட்டு வந்து மக்கிடும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் கிளாத்தும். கிளாத் நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு 5 வருஷம் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அது சீக்கிரம் மக்கி தான் போகும். நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டு இது பண்ணி பண்ணாலும் துணி மக்க தான் செய்யும். நீங்கள் யூஸ் பண்ணாமல் மடித்தே வச்சுருந்தாலும் துணி அப்படி தான் ஆகும், சரியா? அதனால் மூவாகிற கடைகளில் தான் விற்கணும் அப்படின்றனால, இது போகாதுன்றதுனால மூவாகிற கடைகளில் இந்த விலை அதிகமான ஃபால்ஸ் வைக்க மாட்டாங்க. சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், விலை அப்போ நம்ம எப்படி தான் கொஞ்சம் விலை அதிகமான ஃபால்ஸ் நம்மளே எப்படி வச்சு செய்யுதுன்னா, நம்மளே வீட்டில் தயார் பண்ணலாம் ஃபால்ஸ். நல்ல தரமான சாரி இருக்கிற வரைக்கும் ஃபால்ஸும் உபயோகப்படுத்துகிற மாதிரி நல்ல தரமான ஃபால்ஸ் நம்மளே வீட்டில் தயார் பண்ணலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அது ஒன்று போட்டிருக்கேன், ஓகேங்களா? சரி, அப்போ அது நம்ம தயார் பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கான மெட்டீரியல் வந்து பாப்ளின் வாங்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 2x2 டெரிக்கோசா இது மாதிரி மெட்டீரியலில் நம்ம சாரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம். ஒரு சாரிக்கு எவ்வளோ மீட்டர் தேவைப்படும் ஃபால்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாரிக்கு 1.5 மீட்டர் தேவைப்படும், ஓகேவா? இப்போ நம்ம வீட்டில் இண்டிவிஜுவலாக நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம சாரிக்கு தான் வைக்கணும்னா, நம்ம 1.5 மீட்டர் தான் வாங்குவோம். இப்போ ஒரு ப்ளூ கலர், இப்போ இந்த பிளாக் கலரில் நீங்கள் போட்டிருக்கீங்க ட்ரெஸ்ஸு, அந்த சாரிக்கு நீங்கள் ஒரே ஒரு சாரி தான் இருக்குது உங்ககிட்ட, அது நீங்கள் வாங்குறதா என்ன பண்ணுவீங்க, 1.5 மீட்டர் தான் வாங்குவீங்க. 2 மீட்டர் வாங்குவீங்களா? ஆனால் இதே ஷாப் வச்சுருக்கோங்க, வாங்கலாம். எதுக்காக தெரியுமா 2 மீட்டர் வாங்கினா நல்லதுன்னு சொல்ல வரேன், இப்போ நீங்கள் 1.5 மீட்டர் வாங்கினா ஜாயிண்ட்டு போட்டு தான் அதை செய்யணும். ஆனால் ஃபால்ஸ் ஜாயின் போட்டால் ஒன்றும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு வேலை இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஃபால்ஸோட அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.5 மீட்டர் அந்த அகலம் இருக்கணும். அந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் உயரம் இருக்கணும். அது மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஃபால்ஸ் தைக்கணும். அந்த வீடியோ ஒன்று நான் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோட லிங்க் வந்து வியூவர்ஸ்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயில் தெரியும். நம்மளே வீட்லேயே ஃபால்ஸ் எப்படி நம்ம தயார் பண்ணி புடவையில் அட்டாச் பண்ணுறது அப்படின்றது ஒரு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். இது ஒரு விஷயம், இது நம்மளே தயார் பண்ணுறது. இப்போ நம்ம இது மாதிரி ஃபால்ஸ் வாங்கிட்டோம், இந்த ஃபால்ஸ் வாங்கிட்டு இதை அப்படியே ஸ்டிச் பண்ணலாமா? என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவீங்கப்போ? நான் கேள்வி கேட்டேன்றதுனால டக்குன்னு ஒரு பதில் சொல்லிட்டீங்களா, திருப்பி நான் இப்படி கேள்வி கேட்பேன்னு தெரியல. ஓகே, நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து கஞ்சி போட்ட துணி, இது இந்த கஞ்சி போட்ட துணியை நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவீங்க, தச்சு கொடுக்குற உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. வாங்கிட்டு போகிறவங்க பார்த்தீங்களா கஸ்டமர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் உடுத்தும்போது சரியாக இருக்கும், செகண்ட் டைமும் சரியாகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த கஞ்சி போட்ட இந்த காட்டன் கிளாத்து ஷிங்க் ஆகும். அப்போ என்னாகும், புடவையை விட இந்த கிளாத்து ஷிங்க் ஆச்சுன்னா நமக்கு வந்து அப்படியே வளைவு வளைவாக தெரியும். அதாவது துணி ஒரு பக்கம் பெருசாகவும் இந்த உள்ளே இருக்கிறது கம்மியாகவும் தெரியும். அப்போ இது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறது? ஆ, இப்போ நீங்கள் இது மாதிரி ஃபால்ஸ் வாங்கிட்டு வந்துட்டிங்களா, வாங்கிட்டு வந்தோன்னா இதை என்ன பண்ணுறீங்க, வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க கஞ்சி போயிடும், இது கொஞ்சம் ஷிங்க் ஆகுறது, லைட்டாக ஷிங்க் ஆகுறதெல்லாம் ஆகிட்டு நல்லா ஆறிடும் இல்லையா. ஆறுனதுக்கப்புறமா அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்பொழுது உங்களுக்கு அது மாதிரி ஷிங்க் ஆகாது, உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஒர்க்கு பார்க்கறதுக்கு, சரியா? இது வெளியாளுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அது மாதிரி தான் செய்யணும், ஓகேவா? சரி, நான் இப்படி சொல்லணும்ல, நமக்கு மட்டும் இல்லை வெளியாளுக்கும் அப்படி தான் செய்யணும், ஓகேவா? சரி, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு முறை நம்மக்கிட்ட ஒரு தைக்கிறதுக்கு ஒரு துணி, சாதாரண இந்த ஃபால்ஸாக கூட இருக்கட்டும், ஓகேவா, தைக்கும் போது இந்த துணி கொடுத்தா நம்ம ஒர்க் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்தோம்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த கஸ்டமர் நம்ம விட்டு போக மாட்டாங்க, நம்மக்கிட்டே ரெகுலராக கொடுப்பாங்க, அதனால தான், சரியா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாஷ் பண்ணலை, ஏன்னா நான் அந்த விஷயம் உங்ககிட்ட முதல்ல சொல்லலை, ஓகேவா? அதனால் சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதோட ஒரு முனை எடுங்க, இந்த முனையை ஃபஸ்ட்டு 2 மணிப்பாக மடித்து தச்சுருங்க, 2 பக்கமும், ஓகேவா? சாரி இப்படி இருக்கட்டும், அதை 2 பக்கமும் ஒரு 2 மணிப்பாக மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க, பிசுறு தெரியாத அளவுக்கு, சரியா? அதுக்காக தான் மடிக்கிறது, மெலிசா மடித்து தச்சுருங்க. ஃபால்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்க இல்லையா, இப்போ அடுத்து
புடவைக்கு ஓரம் அடித்து தச்சிடணும். ஓகேவா? புடவை ஓரம் அடித்து தச்சதுக்கப்புறமா தான் ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே எந்த ஒரு கிளாத் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் அது என்ன கிளாத் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு சாரீ நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா, இந்த சாரீ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சாரீ மெட்டீரியல். ஓகேவா? பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக இருக்க கிளாத்தை விட இந்த கிளாத் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜார்ஜெட்டுன்றது. ஓகேவா? நீங்கள் கடையில் போய் வாங்க போவீங்களா துணி ஏதாவது வாங்க போகும்போது ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிளாத் உங்களுக்கு தெரிஞ்ச இது இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச கிளாத்தோட பேரெல்லாம் சொல்லுங்கள் பாப்பா. காட்டன், டெரிகோசா, 2x2, சிந்தெட்டிக், பாப்லின். பாப்லினும் காட்டன் கொஞ்சம் சேர்ந்தது தான், சரிங்களா? ஓகேவா? நிறைய மெட்டீரியல்ஸ் இது இருக்குது, அது என்னன்னு கேட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு எந்த அடுத்த முறை நீங்கள் அந்த மெட்டீரியல் வேணும்னா அதோட பேர் சொன்னால் தான் எடுத்து தருவாங்க. நீங்கள் ஐயோ நான் அன்றைக்கி ஒரு மெட்டீரியல் வாங்கினேன் நல்லா இருந்துச்சு, அந்த மெட்டீரியல் கிடைக்குமான்னு கேட்டால் நீங்கள் என்றைக்கு எந்த மெட்டீரியல் வாங்கினீங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மறக்க மாட்டாங்கம்மா, நீ மறந்துட்டுருப்ப, சரியா? அதனால் ஒவ்வொரு மெட்டீரியல் என்ன அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஓகே, இப்போ இதை ரெண்டு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஃபால்ஸ் வச்சுருவோம். ஓரம் மடித்து தச்சிட்டிங்க இல்லையா, இப்போ இந்த ஓரம் மடித்ததுலேருந்து உங்கள் இன்ச்சு டேப் எடுங்க. உங்கள் இன்ச்சு டேப் எடுத்து இன்ச்சஸில் பெரிய பெரிய அளவு வருது இல்லையா, இந்த இன்ச்சஸில் 10 இன்ச்சு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். ஓரமாக இப்படி வச்சுட்டு 10 இன்ச்சு கரெக்டாக எங்கே வருது, 10 இன்ச்சு இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த இடத்த ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டீங்களே, அந்த மார்க் பண்ண இடத்துல ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பக்கமும் மடித்து தச்சுருக்கீங்க இல்லையா ஃபால்ஸு, அதை தூக்கி இப்படி வைக்கணும். வச்சுட்டு கரெக்டாக இப்படி ஓரம் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னொரு விஷயம் கவனிக்கிறது என்னென்னா, இப்போ இது வந்து க்ரீன் கலர் சாரீ, நீங்கள் க்ரீன் கலர் ஃபால்ஸ் வைக்கிறீங்க, அதனால் க்ரீன் கலர் நூல் போட்டுடுவீங்க. ஓகேங்களா? ஒரு சில சாரீலலாம் வந்து டபுள் கலர் வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து இந்த கீழே இருக்கிற இந்த கலரை விட மேலே இருக்க கலர் தான் நீங்கள் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் வாங்குவீங்க. அப்போ எது மாதிரி நூல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே என்ன கலர் வருதோ அதை பாபினில் சுற்றிடணும். ஓகேங்களா? மேலே இந்த ஃபால்ஸ் என்ன கலர் வருதோ அந்த கலரில் தான் நீங்கள் மேல் பக்கம் நூல் போடணும். இப்போ இது ரெண்டுமே ஒரே இருக்கனால பாபின்லேயும் மேலே போடுற நூலும் ஒரே கலரில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரமாக தையல் போட்டுடுங்க பார்ப்போம். வச்சுட்டு இப்போ இதே மாதிரி இந்த கீழே இருக்கிறதுக்கு ஃபுல்லாக நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, மிஷினில் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த த்ரெட்டை கை ஊசி நூல் கை ஊசி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கோத்துக்கோங்க. சிங்கிள் த்ரெட்டாகவே கோத்துருங்க. உடனே கேட்பீங்க, நீங்கள் பர்மனன்ட் எம்மிங்க்கு டபுள் த்ரெட்டுன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ ஏன் சிங்கிள் த்ரெட்டு? அதையும் நானே கேள்வி கேட்டுட்டேன், நீங்கள் மறந்துட்டீங்க. சரி ஓகே, டெம்பரவரி எம்மிங்க்கு தானே சிங்கிள் த்ரெட்டு, அது நீங்கள் தானே ஃபஸ்ட்டு கேட்கணும். சரி ஓகே, எதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் த்ரெட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பிளவுஸ்லலாம் தைக்கும் போது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஆனால் இப்போ சாரியில் தைக்கும் போது நமக்கு பளிச்சுன்னு அந்த த்ரெட்டு தெரியும். அதனால் சிங்கிள் த்ரெட் போட்டே நம்ம வந்து பர்மனன்ட் டைமிங் பண்ணிடலாம். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம முடிச்சு போட்டு தானே பண்ண போகிறோம், பர்மனன்ட் டைமிங் தானே பண்ண போகிறோம், அதனால ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு கை ஊசி நூல் எடுத்துக்கோங்க, குண்டூசி பாக்ஸையும் எடுத்துக்கோங்க. ஓகே, குண்டூசி எதுக்கு? குண்டூசி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கீழே ஸ்டிச் பண்ணும்போது வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே லைன் ஸ்டிச் பண்ணிடுறீங்க இல்லையா. இப்போ மேலே தானே ஹெம்மிங் பண்ண போகிறீங்க, ஹெம்மிங் பண்ணும்போது கொஞ்சம் கோணல் மாணல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் குண்டூசி முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கரெக்டாக இடம் மாறாத அளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பர்மனன்ட் ஹெம்மிங் பண்ண போகிறோம். ஓகேவா? அதனால் கை ஊசி நூல் கோத்துக்கோங்க, குண்டூசி எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து எப்படி பர்மனன்ட் ஹெம்மிங் சாரி ஃபால்ஸ் வைக்கிறதுன்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓரம் தச்சிட்டிங்க இல்லையா, இப்போ இது மாதிரி நீட்டாக வச்சுருங்க. வச்சுட்டு குண்டூசியை இந்த ஓரம் அங்கங்கே ஒரு குண்டூசி முதல்ல குத்துங்க பார்ப்போம். அது மாதிரி குத்தும் பொழுது நமக்கு சுருக்கம் எதுவும் வராது ஹெம்மிங் பண்ணும்பொழுது, சரியா? ஒரு வேலையை ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிறது பெருசா, இல்லைன்னா 10 நிமிஷம் செஞ்சுட்டு அதில் அரை மணி நேரம் வேலை செய்கிறது பெருசா? 10 நிமிஷத்தில் நம்ம வந்து எல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடும், நம்ம தான் தைக்க தெரிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம தச்சுட்டே போய் 10 நிமிஷம் வேலை முடியறத அரை மணி அப்புறம் பிரிச்சுட்டு அது செய்யறதுக்கு அரை மணி நேரம் ஆகிறத விட இப்படி ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணி இது மாதிரி குத்திட்டோம்னா 10 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும், நமக்கு நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. ஓகே, இப்போ குத்தியாச்சா? இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக இந்த சாரி ஃபால்ஸ் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக குத்தி முடிச்சிடணும். குத்தி முடிச்சதுக்கப்புறமா கை ஊசி நூல் கொத்துருங்க. உங்களுக்கு பர்மனன்ட் டைமிங் தெரியும் இல்லையா, நான் தைங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் கீழே இருந்து இப்படி மேலே இப்படி குத்தி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும், மேலேருந்து கீழே ஒரு தையலுக்கும் 300 தையலுக்கும் ஒரு 1/2 சென்டிமீட்டராவது கேப் இருக்கணும், ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க, சரியா? துணிலேருந்து வரணும்னு சுற்றி சுற்றிக்கணும். சுற்றிட்டு
ஓகே. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. ஓகே. இந்த ஃபால்ஸ் எப்படி மடிச்சு போடுறது அப்படின்றது திரும்ப சொல்லுதான் சரியா? ஓகே. ஸ்டிச் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து இந்த அகலம் வந்து ஒரு 5 இன்ச்சாவது இருக்கும். இந்த 5 இன்ச்சுக்கு நம்ம கை எப்படி இப்படி விட்டு பிடிக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணோம்னா இப்போது இது இப்படி பாதியாக மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் மட்டும் மேலே ஃபால்ஸ் தட்டிடாமல் மடிச்சுட்டு இந்த கை எப்படி உள்ளே இப்படி விட்டுக்கோங்க. ஆ சூப்பர். இப்போ ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கு. ஓகே. அப்படி திருப்பிட்டு எப்பவும் போல் நீங்கள் பர்மனன்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? ஒரு சுற்று சுற்றினா போதும் சரியா? இப்போ இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இது மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அதுக்கு அந்த ஃபால்ஸ் வந்து நம்ம நீட்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நம்மக்கிட்ட கொடுக்கும்போதே சொல்லிவிடுவாங்க என்னன்னா எனக்கு வந்து எம்ஐங்கெலாம் போடத்தவையில்லைங்க, எனக்கு வந்து ஃபால்ஸ் வந்து எல்லாமே மிஷின் தையிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் மிஷின் தையில போட்டு கொடுக்கலாம். அது மாதிரி போட்டு கொடுக்கும்பொழுது நம்ம ஃபால்ஸ் வாங்கி மிஷின் ஸ்டிச் போட்டு கொடுக்கும்பொழுது 30 ரூபாய் ஆகும். ஓகே. ஓகேங்களா? நம்ம வாங்கி ஃபால்ஸ் நம்ம வாங்கி இது மாதிரி ஒரு சைடு வந்து மிஷின் தையிலும் ஒரு சைடு வந்து இது மாதிரி பர்மனன்ட் எம்மிங் பண்ணும்பொழுது 100 ரூபீஸ் ஆகும். ஓகே சரியா? இது வந்து நார்மலாக நம்ம கடையில் விற்கிற ஃபால்ஸுக்கு நான் சொன்னேன் பார்த்தியா, பாப்லின் மெட்டீரியல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா. பாப்லின் மெட்டீரியல் இப்போ எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் வந்து 68 ரூபாய் பாப்லின் மெட்டீரியல். ஓகேங்களா? அப்போ 1/2 மீட்டர் வாங்குவோம் எவ்வளோ ஆகும்? 34 ரூபா. அப்போ ஃபால்ஸுக்கு மட்டும் 34 ரூபா ஆகும். அது இல்லாமல் நம்ம என்ன காஸ்ட் அதுக்கு தைக்கிறதுக்கு வாங்குறோமோ அதை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். இது மாதிரி தான் நம்ம வந்து ரேட் சொன்னோம். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் வந்து இதுக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோ ரேட்டுன்னு கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்காக இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியா? இன்னைக்கு உங்களுக்கு இது புரிஞ்சுதுங்களா, ஃபால்ஸ் எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இனிமேல் ஸ்டிச் பண்ணிடுவீங்க இல்லையா? சப்போஸ் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு நீங்கள் நல்ல மெட்டீரியல் எடுக்கணும்னா கடையில் போய் பார்த்து வாங்கி தான் நீங்கள் எடுத்து செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு பண்ண தவறு மாதிரி ஃபால்ஸ் அப்படியே வச்சு தைக்காமல் வாஷ் பண்ணிவிட்டு அயன் பண்ணிட்டு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஃப்யூச்சரில் நீங்கள் யாருக்கா சொல்கிறதா இருந்தால் கூட இதை தான் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகே விவாஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ விவாஸ்.